அதிமுக மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அது வந்து இப்ப கேக்குறவங்க கேட்பாங்க, அது கொடுக்கறது இப்ப நாங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து இப்ப ஒரு சுமூக சூழ்நிலை வந்து ஒருமித்த கருத்து வருகின்ற வகையில் தான் இருக்கும். அதனால எவ்வளவு எங்க எந்த இடம் ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து கட்சி வந்து முடிவு செய்ய வேண்டிய விஷயம். எல்லாமே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து இப்போ சில கட்சிகள் வந்து ஒருங்கிணைப்பாளர்களை பார்த்துருக்காங்க. எனவே அந்த அடிப்படையில் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் சில பேர் வந்தால் கூட அவங்களெல்லாம் வந்து சேர்த்து வச்சுட்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு திமுகவுடைய ஒரு கடுமையான அளவுக்கு மக்களுடைய வந்து ஒரு அதிருப்தி வந்து வேகமாக இன்றைக்கி வந்து சம்பாதிச்சிருக்கின்ற ஒரு கட்சி. ஸோ இப்போ எங்களுடைய அம்மாவுடைய அரசுடைய சாதனை வந்து மக்கள் இன்றைக்கி நினச்சி பார்க்குறாங்க. இன்றைக்கி தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் இன்றைக்கி வந்து காற்றுல பறக்க விட்டு எதுவுமே நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை. அது இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னது போல் அந்த பொங்கல் தொகுப்பு வந்து ஒரு குப்பையை கொடுத்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்து ஒரு சிபிஐ இன்னைக்கு வழக்கு சிபிஐ பொறுத்தவரையில் அது விசாரிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வழக்கு நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் இன்றைக்கு தரக்கட்டுப்பாட்டு மேலாளரை இன்றைக்கி வந்து இந்த அரசு வந்து இது பணியிட நீக்கம் செய்திருக்குன்னா, அப்போது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னது போல் அதை இப்போ பொங்கல் தொகுப்பு முழுக்க முழுக்க வந்து ஒரு கலப்படம், அது வந்து இப்போ மிளகுன்னு சொல்லிட்டு பருத்தி கொட்டை பஞ்சு கொட்டை அதே போன்ற வெள்ளத்தில் வந்து உருகிய வெள்ளம் உடைக்க முடியாத வெள்ளம் அதே போன்று இப்போ புளியில பள்ளி மஞ்சள் தூளில் கலப்படம் சீரகத்தூளில் கலப்படம் கரும்பு 30 ரூபான்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்து இப்படி கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு வந்து ஒரு ஒரு குடும்ப தலைவருடைய குடும்ப அட்டையினுடைய தலைவருடைய கணக்கில் எழுதிட்டு தலையில் கணக்கு எழுதிட்டு 250 ரூபாய்க்கு வேல்யூ உள்ள பெருமானம் உள்ள பொருளை கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி வந்து அதில் மட்டுமே இந்த வந்து தில்லு முள்ளு திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கி ஊழல் செஞ்சுருக்குன்னா இதெல்லாம் வந்து சிபிஐ கண்டிப்பாக விசாரிச்சு மாட்டுவாங்க. அதனால் இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, மனு எதிர்கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னது போல் ஒரு பெருமளவு ஊழல் நடைபெற்றிருக்க நிலையில் இன்றைக்கி வந்து தரக்கட்டுப்பாடு வந்து அது சரியில்லைன்னு இன்றைக்கி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க நிலையில் அந்த சம்பந்தப்பட்ட உணவு அமைச்சர் முழுமையாக தன்னுடைய பதவியை வந்து தார்மீக அடிப்படையில் வந்து ராஜினாமா செய்வது தான் ஒரு ஆரோக்கியமான விஷயம். எனவே வந்து ராஜினாமா செய்வார்கள் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து வந்து வெளிப்படுத்துகின்ற வகையிலே அவர் ராஜினாமா செய்யணும், இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணோம், இல்லைனா வந்து சிபிஐயில் முழுமையான அளவுக்கு வந்து இவரும் மாட்டுவார், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் மாட்டுவார், முதலமைச்சரும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஓகே போதுமா? ஆமாம், இதா அவங்க கட்சின்னு ஒரு நிலைய இல்லை இல்லை, அதாவது இப்போ அவங்க கட்சி சார்பில் வந்து அவங்க கருத்தை சொல்கிறாங்க, அதில் நாங்கள் என்ன கருத்து சொல்ல வேண்டியது இருக்குது? அதில் அவங்க கட்சி சார்பில் பட்டியல் வெளியிட்டாங்க, ஸோ அவங்க கட்சிக்காரங்க அவங்க இன்சேஷன் கொடுக்குறாங்க, இதில் நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, அதான் முரசொலி யார் படிக்கிறான்னு தான் நேற்று சொன்னேன் நான்தான். செய்தியாளர்களை சந்தித்த போது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசிய போது பாஜகவுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நீடித்து வருகிறது, அவர்கள் கேட்கக்கூடிய இடங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டு இறுதி முடிவு சுமூகமாக தீர்க்கப்படும் என்ற ஒரு விவரத்தை சொல்லியிருக்கிறார். மேலும் பொங்கல் தொகுப்பு சார்ந்த முறைகேடுகள் தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். முழு விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். ஆஸ்திரேலிய